கலைவனர் பார்க்கறது ஒரு பெரிய கும்பல். அவங்க என்ன செய்ய மைத்தனர் தான் டி ஆதராஜ டி மேடம் பிரதர், நான் ஐயா என்ன கூட்டிட்டு அறிமுகப்படுத்திட்டு அவர்கிட்ட அப்படின்னு எல்லாம் ஒரு குரூப் பேசிருக்கோம். நான் போய் என்ன கேட்டேன் வந்து தான் இவர் வாலின்னு என் கூட படிச்ச ஒரு கவிதை கவிதை எல்லாம் எழுதுவார். அப்படியா தமிழ் தெரியுமா உனக்கு, தமிழ் என்ன கேட்டாலும் பல் சொல்லுவார் கேட்டார். அதெல்லாம் சொல்லுவேன் என்ன வழிஞ்சானவங்களே. சரி, இந்த முயலாம கதை தெரியுமா உனக்கு? முயலாம வந்து முயல் தோத்துது ஆமை கிட்ட. ஏன் தோத்துது? அது என்னடா இப்படி ஒரு கேள்வி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச குழந்தை கேள்வி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஏன் தோத்துதுன்னா முயல் தூங்கிப்படுது, அதெல்லாம் கிடையாது. நீ கரெக்ட் காரணம் இருக்குது, அதை நீ சொன்னாதான். இல்லைங்க, ஆமை எங்கே வரப்போகுதுன்னு நினச்சி முயல் சாவாசமாக தூங்கி கூட ஆமை போயிட்டு வெற்றி இலக்கை பிடிச்சிருதுன்னு கிடையாது. உனக்கு சொல்ல தெரியல. நீ அந்த கேள்வி நான் என்ன கேட்டேனா அதே திருப்பி சொல்லிட்டு பாரு. அது அது வந்து எதனால் தோத்துதுன்னு உனக்கு பதில் வரும். இப்போ முயல் ஆமையினால் தானே தோத்துது, அதே திருப்பி திருப்பி சொல்லுனார். முயல் ஆமையால் தோற்றது, முயல் ஆமையால் தோற்றது, இன்னும் அஞ்சாறு வாட்டி சொல்லுனார். முயல் ஆமையால் தோற்றது, அது முயற்சி பண்ணாதனால தோத்துது அப்படின்னு என்ன சொன்னார். அப்புறம் பாருங்க, அற்புதமான கற்பனை இல்லையா? முயல் ஆமையால் தோற்றது, நீ சந்தி சேர்த்தாலும் இலக்கண படையில முயல் ஆமையால் தோற்றது, முயற்சி பண்ணாதனால தோற்றது. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், முயல் ஆமையை முயற்சி பண்ணாதனால தோற்றது கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ தாமதமாக கண்டுபிடிச்சேன், அதனால உனக்கு தமிழ் தாமதமாக தான் சொல்லப்படுவார்.